நீங்க மொத்தம் எவ்வளவு மிஷின் வச்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலா முதல்ல ஒன்று தான் எடுக்கலான்னு போனோம். பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஒரு அஞ்சு மிஷின் எடுக்கலாம், அஞ்சு மிஷின் எடுத்தா அஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த எண்ணத்தில் நம்ம எடுத்திருக்கோம் சார். ஓகே. மெயினாக நான் பண்ணது காரணமே பைபேக் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கு உள்ளே போனேன். ஏன்னா இப்போ இந்த வயசுக்கு அப்புறம் என்னால் வெளியில் சுத்த முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம லோக்கலில் வந்து பண்ண சொல்லியிருக்காரு, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் லோக்கலில் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம ரெண்டுமே நம்ம பண்ணலான்ற ஐடியா இருக்குது சார். பைபேக்கில் கொடுக்குற பணத்தை விட நம்ம லோக்கலில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 140 ரூபா விற்கிறேன் சார் ஒரு கிலோ. 100% டஸ்ட் ஃப்ரீ சார். ஓகே. இதில் இது வேலை செய்கிறப்ப எந்த டஸ்ட்டும் வெளியே வராது. அங்கே நான் பார்த்த மிஷினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி தட்டி பார்க்குறப்ப அதில் கையில் டஸ்ட் வந்தது. இதில் இப்போ பாருங்கள் டஸ்ட்டே கிடையாது. கிடையாது. இல்லை நீங்கள் அந்த ரிவர்ஸ் கியர் மாதிரி ஒன்று இருக்குது சார், அதை போட்டோம்னா ஃபுல்லாக பின்னாடி ரிவர்ஸில் வரும். எல்லாம் அதுவே போயிட்டு ஸ்டோராக போடும்போது இதுக்குண்டான லேபர் காஸ்ட் இதெல்லாம் போக பர் டேக்குங்கிறது எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் பண்ணுங்கள்? தோராயமாக ஒரு 2000 ரூபா கிடைக்கும் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். போன வருஷம் காட்டன் வேஸ்ட் மிஷினை பற்றி நம்ம போட்ட வீடியோ ஒன்று ரொம்பவே வைரலாகி 15 லட்சம் பேர் பார்த்துருந்தீங்க. 1000-க்கும் அதிகமானோர் அந்த மிஷினை வாங்கி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். திண்டிவனத்தில் இவர் காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த கஸ்டமர் ரிவ்யூ வீடியோவும் இந்த வீடியோவும் ரொம்பவே வித்தியாசமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கி தொழில் தொடங்கவே நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்கும்போது 5 மிஷினை வாங்கி இவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி இவர் 5 மிஷினை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு, இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சோர்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் சதாசிவம் சார். ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ஓகே ரிட்டையர் ஆகிட்டேன் சார். ஓகே. ஸோ ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேலை செய்யணுன்றதுக்காக ஒரு எக்ஸசைஸுக்காக இது வந்து நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டும் ஒரு வீட்டில் இருக்க வேணாம், எதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பென்ஷன் வருது அப்படின்னு இல்லாமல் ஒரு தொழிலுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கீங்க இல்லையா, பெரிய விஷயம் சார். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன சார், உங்கள் பிஸ்னஸ் நேம் என்ன, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆக்சுவலி நான் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து திருப்பூர் போயிருந்தாங்க சார், இந்த ஃபியூச்சுபூரில் வந்து ஓகே த்ரெட் வண்டிங் கோன் வண்டி மிஷின் வாங்க போனாங்க. ஓகே. அப்போ நான் கூட போயிருந்தேன், கூட போகிறப்ப இந்த மிஷினை நான் பார்த்தேன். இது என்ன மிஷின் நான் சார்கிட்ட கேட்குறப்ப, இது மாதிரி ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார், இது பெனியன் வேஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த நூல் எடுக்கிறது தான் அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன் சார். ஓகே. கிட்ட அப்புறம் வீட்டில் வந்து கேன்சல் பண்ணோம், சரி நீங்கள் செய்யுங்கன்ட்டாங்க சார். ஓகே. அதனால் வந்து இதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு நம்ம லோன் அப்ளை பண்ண கிடச்சிருச்சு. அப்புறம் இதை வந்து பேங்க்கில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டவுன் பிரான்ச்சில் போய் கேட்டோம். கேட்டோம், நீங்கள் பண்ணுங்கள் சார், நாங்கள் பண்ணித்தரேன் நாங்கள். ஓகே. அது என்னென்ன ப்ரொசீஜர் பேப்பர்லாம் கொடுத்து அது லோன் வாங்கியிருக்கேன் சார். லோன் மூலியமாக தான் அது பண்ணுறேன் சார். ஓகே சார். இப்போது நீங்கள் மொத்தம் எவ்வளோ மிஷின் வச்சுருக்கீங்க? நான் ஆக்சுவலாக முதல்ல ஒன்று தான் எடுக்கலான்னு போனோம். அங்கே பார்த்ததுக்கப்புறம் சரி ஒரு 5 மிஷின் எடுக்கலாம், 5 மிஷின் எடுத்தால் நம்ம 5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த எண்ணத்தில் நம்ம எடுத்துருக்கோம் சார். ஓகே. ஸோ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் சார், இது என்ன லொக்கேஷன் நம்ம இருக்கிறது? இது வந்து திண்டிவனம் ஜெயபுரம். ஓகே. ஸோ திண்டிவனம், திண்டிவனம் ஜெயபுரம் சார். ஓகே. இப்போ இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பொதுவாக திருப்பூர் பேஸ்டு பிஸ்னஸ் வேஸ்ட்டுங்கிறது. ஸோ அங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே திண்டிவனத்துக்கு உங்களோட இது எந்த மெத்தடில் எடுத்திருக்கீங்க? பைபேக்கில் எடுத்திருக்கீங்களா, இல்லை நீங்களாக சேல் பண்ண மாதிரி எடுத்துருக்கீங்க? மெயினாக நான் பண்ணது காரணமே பைபேக் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கு உள்ளே போனேன். ஏன்னா இப்போ இந்த வயசுக்கு அப்புறம் என்னால் வெளியில் சுத்த முடியாத ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இப்போ பைபேக்ன்றப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படி தான் நினச்சி எடுத்துருக்கோம். ஓகே. ஆனால் இப்போ சார் வந்து பார்த்து பேசுகிறப்ப எனக்கு பைபேக்கை விட லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறோம் என்ன வந்துருக்குது. என்ன காரணம்னா, பைபேக்கில் கொடுக்குற பணத்தை விட நம்ம லோக்கலில் வந்து ஆக்சுவலாக வந்து 140 ரூபா விற்கிறேன் சார் ஒரு கிலோ. லோக்கலில் 140 வந்து 120 ரூபா 140 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே. இப்போ சார்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 80 ரூபா எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி கொடுக்குறோம். ஓகே. அதனால் வந்து அந்த ரேட்டு வேரியேஷன் இருக்குது. ஆனால் நம்ம லோக்கலில் வந்து பண்ண சொல்லியிருக்காரு, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் லோக்கலில் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம ரெண்டுமே நம்ம பண்ணலான்ற ஐடியா இருக்குது சார். ஓகே. இப்போது மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது சார்? திருப்பூரில் இருந்து தான் சார் மெட்டீரியல் போகிற, அங்கேருந்து தான் சார் வருது, திருப்பூரில் இருந்து தான் வருது. தென் ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து போட்டு விட்டுருக்கீங்க.
ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பூரில் இருந்து தான் வருது, தென் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதை அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க. இதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் யார் பேர் பண்ணுறாங்க சார்? இது நம்ம பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் சார். ஓகே, பைபேக்கு வந்து கொடுத்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளுக்கு வந்து உங்ககிட்ட? 10 வருஷம் பைபேக் பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க சார். 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சார். 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 10 வருஷம் அவங்களே கொடுத்து ரிட்டர்ன் மெட்டீரியல் வந்து அவங்க கொடுக்குறேன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல் அவங்க வாங்குறேன்ட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் பண்ணது நார்மலாக ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணாமல் 5 மிஷினில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பைபேக் ஸ்கீமில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை 5 மிஷினுக்குமே அதே பைபேக் சிஸ்டம் தானா? 5 மிஷினுக்கு அதே தான் சார், பைபேக் தான் சார். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அப்படியே திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் சார். ஓகே, இப்போ இந்த மிஷினில் ப்ரொடக்ஷனுங்கிறது எவ்வளோ எடுக்க முடியும் சார்? தோராயமாக 30 கிலோ ஒரு மிஷினில் எடுக்கலாம் சார். ஓகே, ஒரு மிஷினில் 30 கிலோ நம்ம வந்து நார்மலாக செஞ்சு எடுக்கலாம் சார். ஓகே, இப்போ 5 மிஷினும் சேர்த்துங்கும் போது உங்களுக்கு ஒரு 150 கிலோ ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் இன்கம்ங்கிறது எவ்வளோ இருக்கும் சார்? ஏன்னா 5 மிஷின் போடும்போது இதுக்குண்டான லேபர் காஸ்ட் அதெல்லாம் போக பர் டேக்குங்கிறது எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் பண்ணுங்கள்? தோராயமாக ஒரு 2000 ரூபா கிடைக்கும் சார். தோராயமாக 2000 கிடைக்கலாம் சார். 2000, அதாவது செலவு போகும் 2000 போகும் சார். ஓகே, ஸோ இந்த மிஷினில் நார்மலாக நான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணும்போது ப்ளூ கலரில் தான் மிஷின் பார்த்தேன் அவங்க ஆஃபீஸில். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ரெண்டாவது சம் பாக்ஸ் கூட பக்கத்தில் இருக்குது. இது என்ன செட்டப் சார்? இது என்ன ஆக்சுவலாக வந்து 100% டஸ்ட் ஃப்ரீ சார். ஓகே, இதில் இது வேலை செய்கிறப்ப எந்த டஸ்ட்டும் வெளியே வராது. இது பூரா வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் இறங்கிடு சார். வேக்யூம் கிளீனர் மாதிரி சார் இது. இது வந்து கலெக்டரில் வந்து பூரா கலெக்ட் பண்ணி இதில் பண்ணிவிடு சார். ஓகே, மிஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை தான் ஃபஸ்ட்டு போடணும், அப்போ தான் உள்ளே இருக்கிற டஸ்ட் பூரா எடுத்துருங்க சார். ஓகே சார், இந்த கம்ப்ளீட் மிஷினை எங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்கம் தான் ஆன் பண்ணணும் சார். ஓகே, வேக்கம் ஆன் பண்ணிட்டு அப்புறம் மிஷினுடைய சுவிட்ச் ஆன் பண்ணும் சார். ஓகே, ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட் சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணணும். ஓகே, லைட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தென் பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது சார். ஏதாவது உங்களுக்கு சிக்கல் அந்த உள்ளே போய் மாட்டிச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் ரிவர்ஸ் போட்டுட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அது மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி பண்ணுறீங்க சார் இதில்? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்கா சார், அது நார்மலாக தான் இருக்கா சார் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது க்ளீன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு நாளும் முடிச்ச உடனே டெய்லி ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கலாம் சார். போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது நார்மல் மிஷினுக்கும் இந்த டஸ்ட் கலெக்டர் வச்சதுக்கும் நடுவில் டஸ்ட்டு பெருசாக வரதில்லைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாகவே நிஜமாகவே டஸ்ட் வரது இல்லையா நீங்கள் பண்ணுங்க? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சார், அங்கே நான் பார்த்த மிஷினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி தட்டி பார்க்குறப்ப அதில் கையில் டஸ்ட் வந்தது. இதில் இப்போ பாருங்கள், டஸ்ட்டே கிடையாது. ஓகே, இந்த டஸ்ட்டு பூரா உங்களுக்கு வந்து இதில் போயிடுது சார். இது உள்ளே இருக்குது சார், இது பூரா எடுத்து இது உள்ளே போயிருச்சு. ஓகே, ஸோ இது தான் இது இது உள்ளே இருக்குது சார் டஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு தூசி பறக்குதுங்கிற ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? ஃபேக்ட்ரிக்கு உள்ளே தூசி பறக்குறது முக்கியம் இல்லை சார், நமக்கு மேலே மூச்சு உள்ளே போகாமல் இருக்கும், அந்த டஸ்ட்டு மூக்குள்ளே போகாமல் இருக்கும். மாஸ்க் போடாமல் செய்யலாம், மாஸ்க் போடாமல் செய்யலாம். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அது மாஸ்க் போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக அதில் அரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மிஷின் போகிறதுக்கு மேஜரான ரீசனும் அது தானா, டஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுவோம் சார்? மெயினாக அதுதான் சார். அதுக்கு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஒரு 25,000 கிட்ட வித்தியாசம் வரும் சார். ஓகே, 22-25, ஒரு 20,000-25,000 ரூபா வந்து இந்த மிஷின் விலை கூட. பட் இருந்தாலும் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மிஷின் போயிருக்கீங்க. ஓகே சார், நீங்கள் வந்து திருப்பூரில் போய் மிஷின் பார்த்தீங்க, பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலான்ற ஒரு தாட்டில் வந்து பண்ணிங்க. இப்போ 5 மிஷின்கும் போது நார்மலாக ஃபிஜிப்பூரை பற்றி ஒரு தாட் ஒரு டாக் வந்து எப்போயுமே இருக்குது. எங்கள் கமெண்ட்லேயும் நிறைய சொல்கிறாங்க மிஷின் புக் பண்ணால் டெலிவரி டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மிஷினுக்கே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 5 மிஷின் நீங்கள் புக் பண்ணி எடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நல்ல டெலிவரி கொடுத்தாங்க? நான் புக் பண்ணி 30-40 days எனக்கு ஆச்சு சார். ஓகே, பட் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தது எத்தனை நாள் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க? 1 month சொன்னாங்க சார். 1 month சொன்னாங்க, ஒரு 10 days முன்ன பின்ன. பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார், அது கண்டிப்பாக இருக்குது சார்.
ஓகே. தென் இது எரெக்ஷன்லாம் இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணாங்க அஞ்சு மிஷின் போது, இல்லை இது பிளக் அண்ட் ப்ளே மிஷின்? இது இது வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே வந்து செட்டப் தான் சார், அப்படியே வந்து ஃப்ளக்கை சொல்கிற வேலை தான் மட்டும். ஓகே, இது நார்மலாக அந்த ப்ளூ மிஷின் அப்படி இருந்தது, உங்களுக்கு பாக்ஸ் இந்த அடிஷ்னலாக உள்ள டஸ்ட் கலெக்டர் இது ஃபிக்ஸ் பண்ணியே வந்துடுச்சா? இது தனியாக பாக்ஸ் மாதிரி வந்து சார். ஓகே, இது நம்ம எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓ, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு சார் ஒன்றுமே இல்லை சார், ஓ சேர்த்து நம்ம சொல்லணும் அவ்வளோதான். அவ்வளோதான், அவ்வளோதான். இதுக்கு உண்டான டெமோலாம் உங்களுக்கு எப்படி சார் பண்ணுங்க? இது அந்த ஃபஸ்ட் டே நம்ம ட்ரைனிங் போகிறப்ப பார்த்தேன் சார், பார்த்துட்டு அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, புக் பண்ணதுக்கப்புறமா ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டாங்க. மிஷினை பற்றி சொல்லிட்டாங்க சார், ஏதோ மிஷின் ஓடுறப்ப கை வைக்கக்கூடாது. ஓகே, எதாக இருந்தாலும் நீங்கள் நிறுத்திட்டு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேக்கம் கிளியர் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், மிஷின் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஓகே, மிஷின் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். தென் ரெண்டாவது வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு ரன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து இதுலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் நிறைய இருக்குது சார், மாட்டிச்சுன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டு போட்டு ஓட்டிக்கலாம் சார். ஓகே, அது இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் பண்ண வீடியோவில் எப்படின்னா அதில் இந்த மாதிரி கிடையாது, ஒன்ஸ் சுற்றும் சிக்கிச்சுன்னா இது உள்ள புள்ளி பிடிச்சி ரிவர்ஸில் சுற்றுவோம். இதில் அந்த இது கிடையாது சார், கிடையாது. இல்லை நீங்கள் அந்த ரிவர்ஸ் கீர் மாதிரி ஒன்று இருக்குது சார், அது போட்டோம்னா ஃபுல்லாக பின்னாடி ரிவர்ஸில் வரும், எல்லாம் அதுவே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போவுமே நம்ம ரிவர்ஸில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இல்லையா? ரிவர்ஸில் சுற்றும் போது எடுக்கிறது இது நீங்கள் கை வச்சே எடுக்க வேணாம் சார், நீங்கள் ரிவர்ஸ் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகி எல்லாம் உள்ளே போயிடும், உள்ளே போயிடும், உள்ளே போயிடும். அது மேலேருந்து பார்க்குறப்ப தெரியும் சார், மேலேருந்து பார்க்குறப்ப தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு ஓட்டிக்கணும் சார். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சிக்குச்சுன்னா ரிவர்ஸ் போட்டால் அது கீழே விழுந்துடும், கீழே விழுந்துடும் சார். அகைன் நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு ஓட்டிக்கலாம். ஓகே, தென் உங்களுக்கு ஃபிஜிபூரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் புக் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நமக்கு ரொம்ப ஃபேவராக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சார், நல்லா பண்ணுறேன். 30 டேஸ் சொன்னாங்க, அது 10 நாள் தான், ஆனால் எனக்கு அது பெருசாக தெரியல, ஏன்னா அங்கே போய் பார்க்குறப்போ அவங்களுடைய சூழ்நிலை எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனால் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கல. ஓகே, ஓகே சார, இந்த மிஷின் வாங்கணும்னு ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து தம்பியினுடைய அந்த த்ரெட் வைண்டிங் ஃபோன் வைண்டிங் அதுக்கு தான் போய் பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப இது வந்து நம்ம பார்த்து கேட்குறப்ப பேங்க்கில் வந்து கேட்டேன் சார், இது மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க நீங்கள் கொட்டேஷன் கொடுங்கன்னாங்க. நம்ம பேங்க்லேருந்து கேட்குறப்ப அங்கே சார்கிட்ட வாங்கி கொட்டேஷன் வாங்கி கொடுத்துருவோம், கொட்டேஷன் வாங்கி கொடுத்தனா இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க சார். ஓகே, இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் டவுன் பிரான்ச்சில் தான் பண்ணிக்கிறாங்க சார். ஓகே, லோன் வந்து இதில் கூட எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க சார், பெரிய விஷயம் சார். ஓகே, இதுக்கு சப்சிடி இருக்கா சார்? இந்த இது சப்சிடி இருக்குது சார். ஓகே, ஓகே, இதுலேயும் சப்சிடி இருக்குது, சப்சிடி இருக்குது சார். ஸோ இப்போ இந்த 4 மிஷின் நான் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு காரணமே வந்து 4 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்காக தான் பண்ணியிருக்கேன் சார். இது வந்து உங்கள் வீடியோ பார்க்குறப்ப இன்னும் 10 பேர் பார்ப்பாங்க, பார்த்தாங்கன்னா அது வந்து அவங்க உபயோகமாக இருக்குன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ சார், இவ்வளோ தூரம் ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டோடு எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹோம் சக்தி வந்து இன்னும் மென்மேலும் வளர எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.